சரி ஆர்டர்ஸ் சீக்கிரம் டெலிவர் பண்ண சொல்றேன் ஓகே थैंक यू மேடம் மிஸ்டர் பாண்டியன் ஒருத்தர் உங்க பர்சனலா பார்க்கணும் வந்திருக்கார் என்ன பேர் சொன்னீங்க மிஸ்டர் பாண்டியன் ஓ பர சொல்லுங்க ஓகே மேடம் வாங்க உட்காருங்க ரொம்ப நன்றி எதுக்கு இல்ல புருஷன் காரண மதிக்காத பொண்டாட்டிகள தான் பாத்துர்க்கேன் ஆனா கடங்காரன் கவுன கொடுக்க முத முதலாளி நீங்கதான் இந்தாங்க என்னது நீங்க மீட் கொடுத்தீங்க வீடு பத்திரம் நீங்களே வச்சீங்க ஏ நீங்க கொடுத்தத என்னமா எடுத்துக்கிறது நான் ஒண்ணு உங்ககிட்ட வேலைய செய்யல இத திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு வக்கீலாதனும் இல்ல ஒரு பாதி தான் இது இன்னொரு பாதிய கூடி சீக்கிரம் என்ன வேலைய பார்த்து அடைச்சிரேன் ஓ அப்ப இருந்த வேலையும் போயிடுச்சா நீங்க எங்கயோ வேலை பார்த்து என் கடன் அடைக்கிறத விட என்கிட்டயே வேலை பாருங்களே நீங்க வாங்குற சம்பளத்தை விட கொஞ்சம் கூட போட்டு தரேன் என் தகுதிக்கு தகுந்த வேலை நான் தேடிட்டு தான் இருக்கேன் யாரே எம்எல் அனுதாபப்படவேனா ஏ ஒரு பொம்பளை கிட்ட வேலை செய்யிறதுக்கு உங்க தன்மானம் விட்டு கொடுக்கலையா பொம்பளை கிட்ட வேலை பார்க்க தன்மானம் தடுக்கல பொண்டாட்டி கிட்ட வேலை பார்க்க தான் தன்மானம் தடுக்குது உங்க தங்கச்சி கல்யாணம் என் பணத்துல நடக்கும்போது மட்டும் இந்த தன்மானம் தூங்கிட்டு இருந்ததா செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறதே விஷத்தை விட கொடுமையானது நான் வரேன் லுக் மிஸ்டர் இந்த வைராகி எல்லாம் வயிறு காயற வைக்கின்றான் வயிறு காஞ்சிச்சுன்னா வரட்டி கூட வாய்க்கு ருசியா தான் இருக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்க மாடி அழைச்சாலும் கொம்பு இழைக்காது வீணா கொம்பு சீவிட்ட அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஓஹோ அவ்வளவு வைராகியம் இருக்கா அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்கங்கற நம்பிக்கை இருக்கு ஏய் உன்னை ஜெயிக்க தாண்டி போறேன் ஐயோ என்ன ஏ இப்படி கொல்றீங்க ஓ அண்ணிட்ட போய் பணம் வாங்கி வான்னு எத்தனை தடவை சொல்றது நான் அங்க போக மாட்டேன் எங்க அண்ணிட்ட போய் கேட்க மாட்டேன் தங்கச்சி கல்யாணம் மட்டும் பணம் எங்க இருந்து வந்தது இப்ப பணத்தை எப்படி வர வைக்கணும் பாரு தங்கச்சி கொடுத்துறாம இடி வர அர்த்தம் பண்ணுங்கிறதுக்கா என் பொண்டாட்டி கொடுத்து பாத்தியே இப்போ உன் பொண்ணை உண்மையாவே கொடுத்து ஹாஸ்பிடல் இருக்கா ஐயோ ராணி ராமடி ராணி என் தலையில கண்ணை தூக்கி போட்டுட்டி அம்மா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மா மனசு வந்துச்சு ஐயோ ஐயோ ராணி அம்மாடி ராணி வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவள எரிச்சு சாம்பலாக பாத்தியே அந்த பாவம் தாண்டியது இந்த மாதிரி கொல்லிங்கிறது வீட்டுல அடுப்புல மட்டும் இருக்கணும் அது உள்ள மாதிரி பொம்பளைக்கு மனசு இருந்ததுன்னா மங்களம் மட்டும் இல்ல குடும்பமே இருந்து சாம்பலாக இந்த கைய காட்டு இது கண்டுக்கிராமே போயிருக்கலாம் இந்த முதலாளி கூட வந்தா நமக்கு தான் மரியாதை கம்மி சி பீடி ஆடுற மூதேவி என்னப்பா செய்ற அல்லாம் பஸ் வீடு ஓடிட்டு இருக்கு சார் அடுத்து பட்டுக்கோட்டை நகரி ஏத்த போற ஏத்துங்கப்பா ஏத்துங்க பல்லவன் ஏத்துங்க திருவள்ளுவர் ஏத்துங்க கடைசியில போலீஸ் வேணும் வரும் உங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு போவோம் என்ன சார் சொல்றீங்க நீ அடிக்கிறதெல்லாம் கள்ள டிக்கெட்டுப்பா கள்ள டிக்கெட்டா சார் நான் அப்பவே கேட்டேன் சார் பஸ் டிக்கெட் எதுக்கு எங்க அடிக்கிறீங்க அதுக்கு தான் கவர்மெண்ட் பிரஸ் இருக்கு என்ன அங்க வேலை ஜாஸ்தி அதனால இங்க அடிக்கணும்னு சொன்னானுங்க ஏன் சொல்ல மாட்டானுங்க இங்க வேலை செய்த 500 பேர்ல 50 பேர் தில்லுமுல்லு செய்யறானுங்க நானு சொல்லி சொல்லி பார்த்தேன் திருந்துறாப்ல இல்ல அதனால தான் கம்பெனியை வித்துட்டேன் ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு இவனுங்களோட போராடி போராடி களைச்சு போயிட்டப்பா என்ன சார் குண்டுத்துக்கு போறீங்க இங்க வேலை பார்த்தா என் கடல்ல அடைக்கணும் முடிவு பண்ணிருக்கேன் ஓனர் மாறினாலும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படித்தான் ஒப்பந்தம் பண்ணிருக்கேன் நீ கவலைப்படாத உன் கடல் எல்லாம் அடைக்க மீனாட்சி தான் சொல்லிருக்கேன் சார் அவங்க மதுரை மீனாட்சி தான் ஏன் அவங்ககிட்ட நானே சொல்லிக்க மாட்டேன் சார் அந்த 50 ஐயோ யார் சார் நீ ஒருத்த யார் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறானே மிட்லன் தியேட்டர்ல சைக்கிள் ஸ்டாண்ட் இன்சார்ஜா இருந்தவனா நீங்களா என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க அம்மா தான் இந்த பிரஸ்ஸையும் வாங்கி இருக்கிறாங்க வாங்கம்மா இங்க வந்து பாருங்களேன் கூர்கான்னு நினைக்காதீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர்
அம்மா இங்க நிக்கிறது யார் தெரியுதா நாலு முழ வேட்டிய 40 நாள் டா கல்யாண மண்டபத்துல விழறதுக்கு கால் கிடைக்குமானு தேடிக்கிட்டு இருந்ததே அதே பார்ட்டிதான் கூளுக்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாம இங்க கூர்க்காவா சேர்ந்துச்சு போல இருக்கு அப்படி இருக்குமோன்னு அம்மா நினைக்கலாமோன்னு நினைக்கணும் என்னமா யோசிக்கிறீங்க நீங்க யோசிக்கிறத பார்த்தா இந்த ஆளோட மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல போல இருக்கு இவன் சீட்ட தரன்னு கிழிச்சிட்டமா இவன் இருக்கட்டும் ஆஹா அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு என்ன நீ சொடுக்கு போட்டு கூப்பிடுற ஆயா நீதான் அம்மாவுக்கு பூஜாவா அம்மாவுடைய பிஏவே நான்தான் நேரமியா கக்கத்துல ஜாதக கட்டும் கையில வெத்தலவாக பூட்டி வச்சுக்கிட்டு மந்தவெளி மயிலாப்பூர்ல பொண்ணு கிடைக்குமா மாப்பிள்ள கிடைக்குமான லோலோலோன்னு அலைஞ்ச பாட்டி நீ உனக்கு செல்லார் போனா இந்த பார் உள்ள போகும்போதும் வரும்போதும் சைலண்டா போகணும் சைலண்டா வரணும் ஜாஸ்தி பேசுன யுவர் டேங்க் கேட் வணக்கம்மா பேரு ராமசாமி 20 வருஷம் சர்வீஸ் ஆயிங்க வேணுகோபால் சூப்பர்வைசர் வணக்கம்மா பீட்டர் மெக்கானிக் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த டிரஸ் போட்டேன் இந்த ஜாதி வழக்கப்படி கத்திய வெளியில எடுத்தோம்னா ரத்தம் பாக்கம் உள்ள வைக்க கூடாது கை நிட்டு நீட்டியா இது ஆள் காட்டியா சின்னதா இருக்கு பரவாயில்லையே ஏ ரத்தம் கூட நல்ல டேஸ்டா தான் இருக்குது பிஜேபர் ஆமா இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட எந்த துளையில பண்ணால அத கரெக்ட்டா பண்ணியா அப்போ டர்ன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இது வெங்கல் ராவ் டிசைனர் நல்லா பண்ணுவார் இது பாண்டியர் நியூ அப்பாயின்ட்மெண்ட் ரொம்ப சின்சியர் வர்க்கர் ஆமா பாண்டியா முதலாளி மாங்க வணக்கம் சொல்லியா என்ன எதிர்பார்க்கல இல்ல இந்த பிரஸ் நான் தான் வாங்கிருக்கேன் நீங்க இங்க வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சு இங்க வேலை செய்ற 500 பேர்ல 50 பேர் துள்ளுமுள்ளு செய்றானுங்க நானும் இங்க வேலை பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன் நீ முதலாளின்னு தெரிஞ்சோம் செஞ்ச அதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு காவலா இருக்கிற கௌரவத்தை அவருக்கு கொடுத்தீங்க அது அவர் காப்பாத்திக்கல இப்ப அந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாரு அது என் தப்பு இல்ல ஏண்டி கூட பிறந்தவங்களை கரை சேர்க்கணும்னு நினைச்சாரு அது ஒரு தப்பா ஆற போட்டா சில விஷயங்கள் அடங்கி போயிடும் நினைச்சாரு அதுவும் தப்பா பொண்ணு பழி தீர்க்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ கொடுத்து பழி தீர்த்துட்ட என்னுடைய ஆசையெல்லாம் இனிமே நீங்க சேர்ந்து வாழணும் அப்பா என் மனசுல வைராகியத்தை ஏற்படுத்தினதே நீங்கதான் இன்னைக்கு அவர் நிலைமை பார்த்தோன்னே என் நிலைமையை மாத்திக்க சொல்றீங்களே அது எப்படிப்பா அப்ப சொன்னது வாஸ்தவம் தாமா ஆனா இப்ப சொல்றேன் மலையில பிறக்கிற நதி கடல்ல போய் சேர்ந்துதாமா ஆகணும் அதான் விதி என்னதான் நீ சாதனை பண்ணாலும் அத சொல்றதுக்கு உனக்கு ஒரு சந்ததி வேணும் 1000 வரம் ஆண்டவன் கொடுத்தாலும் உள்ள வரம் கொடுக்கிற சாமி புருஷன் தாமா வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுத்தாங்கிறது பழமொழி இந்த பேருக்கு என்ன ஆளாக்கிறாது வைராக்கியமும் நான் வாழ சொன்னேன் அந்த வைராக்கியத்துக்காக வாழ்க்கையை அழிச்சுக்காத கோஷம் போட்டை கோஷ்டி போடுறீங்களா புதுசாக போடுங்க என்னமோ மேனேஜ்மெண்ட்லயே திட்டம் போட்டு வளர்ச்சி தடுக்கிற மாதிரி பேசுறீ அவங்க வளர விட்டா நீ வளர்ந்து போயிட கோஷம் போட்டா முதலாளிக்கு சுரு நேரணும் செருப்புலயே அடிச்ச மாதிரி இருக்கணும் அப்பதான பிரச்சனை தரேன் அந்த மாதிரி போடு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்க புது பணக்காரி முதலாளி அம்மா புது பணக்காரி முதலாளி அம்மா புது பணக்காரி முதலாளி அம்மா என்ன மேனது வேலைக்கு போகாம எல்லாரும் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க நீ வேடி கத்திக்கிற அப்படின்னு முதலாளி அம்மா என்ன கேட்க சொன்னாங்க எங்க தலைவர காரணம் இல்லாம வேலைய விட்டு நீக்கி இருக்காங்க உங்க முதலாளி அம்மா யாரு அவங்க தலைவர் நான் தான் இவரு உங்க தலைவரா
இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரும் இந்த அம்மாவோட இன்னொரு கம்பெனில வேலை பார்த்தவரு, எங்க சக தொழிலாளி. இப்ப இவர்தான் எங்க தலைவர். யோ, என்னையா குத்தாலத்துல அரிப்படுத்துனா கும்பகோணத்துல சொரிஞ்ச மாதிரி பேசிட்டீங்கன்னு? இந்த ஆள் இந்த கம்பெனில வேலை பார்த்து நாங்க நிறுத்திருந்தோம்னா நீ கூச்சல் பொருள் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏமா, நான் கரெக்டா பேசணுங்களா? இன்னைக்காவது ஒரு நாள் கரெக்டா பேசுவீங்க, இன்னைக்கு பேசிட்டீங்க. இத பாருங்க, போராடுறதுக்கும் ஸ்ட்ரைக் பண்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த உரிமையில ஒரு நியாயம் இருக்கணும். ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்துட்டு லட்ச ரூபாய் தந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்ன லட்சியவாதி இவராயா உங்க தலைவர்? அப்ப நான் கேட்டது கூட தப்பா இருக்கலாம், ஆனா அது சொல்ல தகுதி உனக்கு இல்ல. ஏயா, இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறாங்க, இத விட என்ன தகுதி வேணும்? எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளி தெரியா புரோஜனம்? இந்த அம்மா புருஷருக்கு பொண்டாட்டி இல்லையே. மாப்பிள்ள சரியான பாயிண்ட் புடிச்சிட்டான். ஜெயிச்சிடலாம் போல் இருக்கே. உங்களெல்லாம் நம்ப முடியாது. குடும்பமே ஒன்னா சேர்ந்து என்ன கவுத்துருவீங்க? இந்த குடும்பத்தை ஒன்னு சேர விடப்படாது. இல்லையா சொல்றேன், கட்டணம் புருஷனையே வேகம் நடத்துற இந்த அம்மாவே முதலா இருக்கும் போது இப்படி விட கம்பெனிக்கு நான் தலைவன் இருக்கிறது தப்பே இல்லையே. யோ, நீ என்ன அம்மாவை எடுத்து பேசிட்டே இருக்கிற? திடீர்னு அம்மாவுக்கு கோவம் வந்து கதவு எடுத்து விட்டு என்ன பண்ணுவேன்? மூடிடுவாங்களா? அதையும் பாத்துருவா? அம்மா அதையும் பாக்கணுமா? லாக் அவுட். நல்லா பாருங்க.